2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடும் பணிகள் 2019 ஆண்டே நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் தற்பொழுது புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளே போதுமானது எனவும் புதிதாக அச்சிடும் திட்டம் எதுவும் இல்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார். கள்ள நோட்டு மற்றும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக 2016 ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பண மதிப்பிழப்பை அறிவித்தது. அப்பொழுது புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டன. அதன் பின்னர் புதிய 200, 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் இன்று மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த நிதித்துறை இணையமைச்சர் பகவத் கிருஷ்ணராவ் காரத் 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடும் பணிகள் 2019 ஆண்டே நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்பொழுது புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளே போதுமானது எனவும் புதிதாக அச்சிடும் திட்டம் ஏதும் இல்லை எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்.